ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வரைக்கும் யாராவது ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்கிட்ட பேசணும் இல்லை டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் உடனே வந்து அதில் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஹலோ டெலிவரி பார்ட்னர்ஸ், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்றுலேருந்து ஜொமேட்டோ வந்து கிக்ஸ் வந்து ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கிக் புக் பண்ணியிருக்கீங்க, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ நான் வந்து இப்போ 12 கிக் வந்து புக் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நேற்றுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, 12 கிக் புக் பண்ணால் கரெக்டாக 12 தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களால் லாகின் பண்ணவே முடியாது, 12 ஆனதுக்கு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். பட் இப்போ நேற்று வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 15 முன்னாடி வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அந்த 12 நான் கிக் புக் 12 புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 11:45 நான் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதிலேருந்து நீங்கள் ஆன்லைன் ஆகிற டைமிங் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அண்ட் லாகின் ஹவர்ஸுமே கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஆனால் வந்து இவங்க லாகின் ஹவர்ஸ் மினிமம் லாகின் ஹவர்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ 3 கிக்னா 20 வந்து ரெஸ்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்ட் எத்திர எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ நீங்கள் 12 முன்னாடி லாகின் பண்ணிக்கலாம், அண்ட் ரெஸ்ட் எத்திர எந்த சேஞ்சும் இல்லை. அதாவது நீங்கள் 1 புக் கிக்கு புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1.5 வரைக்கும் உங்களால் தாராளமாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு இருக்காங்க. ஓகே, இது கொண்டு வந்து நல்லதாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்லது தான். ஏன் அப்படின்னா, நம்ம 12 தான் லாகின் பண்ணணும் அப்படின்றக்காண்டி கொஞ்சம் கிளம்பி போவோம். ஸோ ஒரு 12:10 லாகின் பண்ணுற மாதிரி தான் ஆகும் அங்கே போயிட்டு லாகின் பண்ணுறதுக்கு. பட் இப்போ ஒரு காமன் நேரம் முன்னாடி லாகின் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 11:00 ஜோனுக்கு போய்ட்டு அப்படின்னா 11:30 லாகின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மினிமம் லாகின் ஹவர்ஸ் வந்து எதுவும் நமக்கு ட்ரபிள் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ ஓகே தான். பட் இதை கொடுத்ததுனால இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ண மாதிரி தெரியுது நமக்கு, பட் பின்னாடி இன்னொரு விஷயத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா, கிக் வந்து இப்போ நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, பண்ண முடியும் ஆக்சுவலாக. பட்டு இப்படி பண்ண முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 முன்னாடி உங்களால் கிக் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதாவது இப்போ இதில் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் டைம் தெரியும் உங்களுக்கு 8:57 ஆகுது டைமு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 9 முன்னாடி எப்போ வேணாலும் அந்த கிக் வந்து கேன்சல் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ நான் 9:10 கிக் வந்து கேன்சல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:57. ஸோ அது 9:03 முன்னாடி நான் சரி கிக்கு கேன்சல் பண்ணிடலாம், இதோட டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கேன்சல் பண்ணுறேன். பட் கேன்சல் ஆகலை. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 முன்னாடி, அதாவது 9 கிக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா 8:45 முன்னாடி தான் நீங்கள் வந்து கிக்கு கேன்சல் பண்ணணும். ஸோ 8:45 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 9 கிக்கை வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து சொல்ல தெரில எனக்கு என்னான்னு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லாஸ்ட் ஒர்க்கு, அதாவது 8 முடிஞ்சு 9 ஆகப்பட்ட இடத்துல ஒரு ஆர்டர் வந்து நான் டெலிவரி பண்ணி முடிக்கிறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் டெலிவரி பண்ணி முடிக்கிறேன். சரி ஓகே, கேன்சல் பண்ணி அப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மைண்டில் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். பட் வந்து கேன்சல் ஆகலை. இப்போ நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு வந்து இன்கம்ப்ளீட் ஆகும், அண்ட் எனக்கு வந்து மெடல்ஸ் வந்து பாதிப்பாகும். ஸோ நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் போனேன் அப்படின்னா நான் மறுபடியும் திரும்பவும் ஜோனுக்குள்ளே போனோம், ஏன்னா டெலிவரி பண்ணுறது ஜோனுக்கு அவுட் சைடில். ஸோ இப்போ ஜோனுக்கு அவுட் சைடில் அரை மணி நேரம் இருந்தாலும் கிக் வந்து இன்கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஜோனுக்குள்ளே போகலினாலும் இன்கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஜோனுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்றது வந்து சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு அப்டேட்டு. 15 முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல நியூஸாக இருக்குது. பட் 15 முன்னாடி நீங்கள் வந்து கிக்கை கேன்சல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எடுத்துக்கிற வகையில் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது தெரில. ஸோ ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 9:10 வந்து ஒரு எமர்ஜென்சியாக வீட்டில் கூப்பிட்டாங்க, 9 வீட்டுக்கு போகணும்னு. எப்போ 8:50 ஃபோன் பண்ணி வேமா வீட்டுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஓகே எனக்கு கிக்கு கேன்சல் பண்ணோம்னா கிக் வந்து கேன்சல் ஆகாது. ஸோ நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. ஆல்ரெடி மெடல் குறைஞ்சிரும், கிக்கை புக் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ டைமிங்கை மெயின்டைன் பண்ணுறது பல விஷயங்களை பயந்து விளாட்டுருக்கப்போ. ஸோ இது இன்னொரு விஷயம் அதில் ஆடாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பை பை கைஸ், மீண்டும் அடுத்து வச்சுக்கலாம். பை ஆல்.